அதனால எருமிட்ட பேசிட்டான். எனக்கு ஒரு மிச்சம் என்னன்னா விடுறா அல்லாவே அல்லாஹ் குரல் தானே கொடுத்து சொன்னேன், உன் காதல ஒழிக்கிற மாதிரியா செய்ய சொன்னேன், உன் மனசு புரியற மாதிரியா செய்ய சொன்னேன், நான் ஒரு விளக்கம் சொல்லிக்கலாம். எருமிட்டு சொல்லிட்டு இருந்தேன், அதனால எருமிட்டு பேசி போட்டு எனக்கு ஒரு மனசு ஆறுதல், நம்மளும் எருமிட்டு தானே பேசுன விடுன்னு போயிருவேன். இவனும் கேஸ் போட முடியாது. பழனி பாபா எருமைகளை கூண்டு வைத்து பேசினார். அதனால நான் எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு அஞ்சாறு எருமையை கட்டிக்குவேன், ஒரு ஸ்டேஜ் போட்டுக்குவேன், மக்கள் அனுமதிக்கப்பட மாட்டான்னு போர்டு போட்டுக்கு, இருந்தாலும் அனுப்பிட்டு நிப்பானுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் எருமிட்டு பேசுவேன். நான் எதுகிட்டே பேசுவேன், உனக்கு என்ன எங்காது எம் பணம் நீ என்னத்துக்கு போலீஸ்காரன் தோர்த்து போடுவேன். போலீஸ்காரங்க கேஸ் பண்ண நினைக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் ஒன்னு இருப்பான். நான் இந்த உள்ளூர் காவல்துறை சொல்றேன்னு நினைச்சுக்காருங்க யாரும், அவங்க பாவம் அப்பாவி எந்த பக்கம் சொன்னாலும் ஆடுவாங்க. எல்லாரும் பெரும்பாலும் திமுக காரங்களா இருப்பாங்க, ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க, சொன்னா டிரான்ஸ்பர் பண்ணி போடுவாங்க. பெரிய அதிகாரிகள் நைட்ல வந்து பாத்துக்கானு முக்காட போட்டு அழுவானு என்ன செய்ய முடியும்? நம்ம கதறுகிழிஞ்சா தைக்க முடியாது, காங்கிரஸ் காரனை திருத்தவே முடியாது. நிலைமை இப்படி ஆகி போச்சு. நான் அதனால எருமையை கட்டி இப்ப பேசிட்டு இருக்கிறேன். அஞ்சாறு எருமையை கட்டிக்க வேண்டியது எவன, நான் எருமை சொல்லும்போது அந்த வார்த்தை எங்க போய்ப்பா, இங்க பேசுறது ஸ்பெஷல் பிரான்ச் நோட்ஸ் எடுக்கிறது இல்லையா, முழுக்க முழுக்க முஸ்லீம்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். இவன் எதுக்கு ஸ்பெஷல் பிரான்ச் கார நோட்ஸ் எடுக்கிறான், நம்ம கெட்டவன் தான் வரல. அதனால எருமையிட்டு பேசும்போது அவன் நோட்ஸ் எடுத்து போறாரு, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெண்டு எருமையை கட்டி வச்சிருந்தீங்கன்னா இந்த சட்டம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. குத்துங்கள் வெட்டுங்கள் பேசிருக்கு, இப்ப பேச முடியாது. குத்துங்கள் வெட்டுங்கள் அப்படின்னு இப்ப பேச முடியாது. உங்களை எவனாவது இந்து முன்னணிக்கார நவிநாயகத்தை வச்சா அவனை குத்துங்கள் வெட்டுங்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம். மக்களை வச்சு எருமையை வச்சுட்டு பேசுறாங்க, கேஸ் போடப்படுவோம். அதனால மக்கள்கிட்ட அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சுன்னு வைங்க, ரெண்டு மூணு எருமையை கட்டிக்குவேன். பாரு எருமையே உன்ட்ட பேசுறேன், பாரு மலேசியால 16,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறேன், இந்தியால இது வரைக்கும் 8,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறேன், எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ், எப்படி குண்டு செய்யறது, எப்படி துப்பாக்கி ரவை ஆபரேட் பண்றது, எப்படி ஸ்டன் கன், அதெல்லாம் பழைய காலம். இப்பெல்லாம் T-56 சைனால ஒரு கன் இருக்குது, AK-47 பழைய காலத்து கன்னு, 10 வருஷத்துக்கு முந்தின கன்னு. இப்பெல்லாம் T-56 ஒரு ரவுண்ட் அழுத்து குடிச்சு அப்படியே 4,000 பேர் காலி காலில் மெட்ராஸ்ல மொத்த ரெஜிமெண்ட் 4,000 போலீஸ் ஒரே ரவுண்ட் பினிஷ் சாப்டர். எருமையே நீ பழைய எருமையே, அது சாதாரண இரும்பு எருமையே, அதை வச்சுக்கிட்டு எருமையே லேசில் இப்படி கடையின எருமையே, அதுக்கு வேண்டியது சல்பர் தான் எருமையே, ஆஃப்டால் ஒரு புல்லட்டுக்கு 3 ரூபா தான் செலவு எருமையே, அல்லாதான் ஒரு 3 ரூபா செலவு செய்யக்கூடாதா எருமையே, நம்ம அடி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர்றேன் எருமையே. கூட்டம் போட்டு சொன்னா ஓ புரட்சியாளர் போட்டு செக்ஷன் போட்டு தீட்டிடுவான், தேச பாதுகாப்பு சட்டத்தில் மூடிடுவான். என்னை மதுரையில் மூடினா பாருங்க, போஸ்ட் ஆபீஸ்ல தானா வெடிக்கிறதா குண்டு, அல்லாவோட ரகமத்து பாருங்க. பிடிச்சிட்டு போன அன்னைக்கே போஸ்ட் ஆபீஸ் திமேல் வெடிச்சிருச்சு. கடைசியில் பார்த்தா 8 ரூபா ஜெலட்டின், 8 ரூபா தான் ஜெலட்டின், ஜெலட்டின் இல்ல கிணத்து தோட்டா, அதுல ஒரு பில்டிங் தூக்கிட்டு போயிருச்சு. என்ன ஒரு ராமத்து பாரு கராமத்து, அது கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. காதீர்க காதீர்கான் தான், ஏன்னா அவனுக்கு சுண்ணத் பண்ணாதனால இந்த தோல் இப்படி மூடி திரிக்கிற பாயிண்ட் இல்ல, சயின்டிபிக் பாயிண்ட் கவனிச்சுக்கல. அவன் காதல விழுந்தால் நல்லது, புற்றுநோய் வராது, சுண்ணத் பண்ணிட்டான். அதுல இவன் யூரின் பாஸ் பண்ணி நின்ன உடனே அதுல ஒரு தொட்டு நின்னுடும், அந்த தோல்ல ஒரு தொட்டு. உடம்புல உள்ள 98.4 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்துல அந்த மிச்சம் நின்ன சிறுநீர் கட்டியா போய் கிறிஸ்டலா ஃபார்ம் ஆயிடும், உப்பு உப்பு கட்டியா மாறிடும். அப்போ இவன் மனைவியோடு உடல் உறவு கொள்ளும் போது அந்த விந்து, அந்த நம்ம எல்லாம் வெதையிலேயே சுத்தப்படுத்தப்பட்டவர். 1000 கட்சியில் இருப்பான், அண்ணா திமுக ஒருத்தர் இருக்கான், ஜானகி கட்சியில் ஒருத்தர் இருக்கான், இன்னொரு திமுக கட்சியில் இருக்கான், எவ்வளவு கட்சியிலே இருக்கான், ஆனா தீனு கொண்டு ஒன்னு சேர்ந்துக்கிற பத்தியா இந்த மாதிரி அவனுக்கு சேர மாட்டான். நாய்க்கம் கூட்டினா சக்கலையும் சேர மாட்டான், சக்கலையும் கூட்டினா பழைய சேர மாட்டான், அவன் கூட்டினா கவுண்டும் சேர மாட்டான், கொய்யா முடியாது நடிச்சுவாங்க. ஊர்ல 300 பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, குடிக்க தண்ணீர் இல்ல, ஒரே ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்துல தண்ணி எடுக்க முடியல. நான் சொல்றது ஆதாரப்பூர்வமான உண்மைகள், என்னதா இந்த கேசத்தை உங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட போட்டு காட்டுறேன். கிணத்தில் தண்ணி எடுக்க ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு. அவங்க 3-8 கிலோமீட்டர் நடந்து பூம்பொழி, சாரி ஒரு ஊர்ல வந்து இன்னொரு பள்ளிவாசல வந்து
தண்ணி எடுத்துட்டே இருந்தாங்க. அப்ப எங்கிட்ட வந்து சொன்னாங்க, பாபா எங்களுக்கு வசதி இல்ல, எங்க ஊர்ல ஒரு கிணறு இருக்கு, நாங்க 8 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு முஸ்லீம் பள்ளியாசல தண்ணி புடிச்சிட்டு வர்றோம், நாங்க காலையில 4 மணிக்கு வேலைக்கு போனா 6 மணிக்கு வர்றோம், தண்ணிக்கு 6 மணிக்கு, அதுக்கப்புறம் போனா 9 மணிக்கு வந்து அடுப்பத்தை வச்சு 12 மணிக்கு சாப்பிட்டு தூங்குறோம். ஐயோ, கலெக்டருக்கு ஒரு மனு கொடுங்கம்மா, அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள். அக்கா சும்மா இருங்கக்கா, சைலண்டா இருங்க, இந்த சவுண்ட் எல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணானா சட்ட ஒழுங்கு காட்டும் போது அதை மாத்திரம் காட்டுறாங்க. புதுக்கோட்டையில கூட 25ஆம் தேதி கேஸ். நான் இன்னைக்கு உடம்பு சரியெல்லாம் போயிருந்து குடுத்துட்டேன், ஏன்னா இன்னைக்கு பேசுறதுல உடம்பு சரி இருக்காது. என்னக்கா கொஞ்சம் கேட்டுக்கங்க, நான் உங்கள்ட்ட பேசுறேனே நினைச்சிட்டு கூடாது. நான் சில நேரம் அவங்களும் இவங்களும் ஜாடியா பேசும்போது அந்த கேஸ்ட் வெட்டி கொண்டு போய் அவங்க அவங்களுக்கு போட்டு காமிச்சிங்கன்னா, அவங்க அருகில் உள்ள கிராமங்கள்ல இருக்கிற தாழ்த்தப்பட்டோர் ஷெட்யூல்டு பழைய குடி மக்கள் வந்தாங்கன்னா சொல்லுங்க, அவங்க இஸ்லாம் ஆகிறதுக்கு வழி சொல்லி கொடுங்க, நல்லா பண்ணுங்க. என்னதான் ரொம்ப சகாவத்தான வேலை, வாழ்க்கையில ஒரு உருப்படியான காரியத்தை அல்லாஹ் செஞ்சுட்டு போங்க பிளீஸ். நீங்க தீன்ல வாழாச்சும் அடுத்தவனாவது வாழ்றதுக்கு வழி செஞ்சுட்டு போங்க. தான் என்ன அந்த கிணத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்னு ஒருத்தன் வில் எழுதி வச்சான், செட்டியார். தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன் இந்த கிணத்திலே தண்ணீர் எடுக்க கூடாது அப்படின்னு உயிர் எழுதி வச்சான். கலெக்டர் அந்த கிணத்தை அக்வர் பண்ண முடியல, கோயிலுக்கு எழுதி வச்சான். இந்த அந்த ஊர்ல வாழ்ந்த செட்டியார்கள் பெரிய பணக்காரங்க, பர்மா ரங்கூன்ல எல்லாம் வியாபாரம் பண்ணவனுங்க. அவனுங்கெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்டவரை உள்ள விடாமலே வச்சிருந்தாங்க. உடனே நாங்க சுமார் ஒரு 1983ஆம் ஆண்டு திருநெல்வேலி கலெக்டர்கிட்ட மனு கொண்டு கொடுத்தோம். மனுவை பெற்றுக்கொண்டேன்னு ஒரு ரசீது கொடுத்தாரு. ஆவண செய்வதா சொன்னாரு, கடைசியில் உயிர் இருக்கிறதுனால செய்ய முடியாதுன்னு. அதுக்கப்புறம் முறப்படி ஹிந்து என்டோமென்ட் போர்டு R.M. வீரப்பனுக்கு இந்து அறநிலையத்துக்கு அனுப்பிச்சோம். உயில் இருப்பதால் உயிலை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த ஆணையர் சுப்பிரமணியம் என்ற ஆணையர் எழுதி விடுகிறார். திரும்பி வந்து அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போடுறோம். ஒரு பிராமண நீதிபதி உயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதி தள்ளுபடி செய்கிறார். செட்டியார்கள் பவர்ஃபுல்லா இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போறதுக்கு காசு இல்லாதனால நானே கூட்டிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டேன். குடிக்க நீர் இல்லாத போது அப்ப சுப்ரீம் கோர்ட் ரொம்ப வருத்தப்பட்டு, நம்ம ஊர் கோர்ட்ல எப்படின்னா குதிரையை அடிச்சுக்கிட்டு ராவுத்தர்கிட்ட வாங்கி செட்டியாரு குதிரையை கொடுத்திருக்காரு, நான் வர்ற வரைக்கும் வளர்த்திட்டு இருக்க செட்டியாரு, இவர் வர்றதுக்கே 10 வருஷம் ஆயிப்போச்சு, ராவுத்தர்கிட்ட கொண்டு வந்து செட்டியார் கொடுத்துட்டு போயிருக்காரு குதிரையை. ராவுத்தர் குதிரையை வளர்த்தி 10 வருஷம் ஆச்சு, நாள் வரல இவர் சீனி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் புடிச்சிட்டு போயிருக்காரு செட்டியார். ராவுத்தர் சொல்லியிருக்காரு, காசவை குதிரை எனக்கு சொந்தம், 10 வருஷம் நான் வளர்த்தி இருக்கீங்கிறாரு. செட்டியார் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, நான் உனக்கு சும்மா வச்சிருக்கேன் சொன்னேன், வளர்த்தவா சொன்னேன்னு புடிச்சிட்டு போறாரு. ரெண்டு பேரும் வழக்கு மன்றம் போன உடனே நீதிபதி எதுக்கு ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுறேன்ட்டு முன்னாடி பார்த்தானா வெள்ளையா இருந்துச்சான், பின்னாடி பார்த்தானா வால் மாதிரி இருந்துச்சான், பின்னாடி பார்த்தா ராவுத்தர் குதிரை மாதிரி இருக்குது, முன்னாடி பார்த்தா செட்டியார் குதிரை மாதிரி இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்தான். இப்படியாப்பட்ட கிறுக்கன்கள் நீதிபதியாயிருமா? ஆனா நீதிபதிய கிறுக்கன் சொன்னீங்க 7 வருஷம் ஜெயிலு, யாரும் சொல்லாதீங்க. கிறுக்கனுங்க இருக்கானுங்க, ஆனால சொல்லப்படாது. என்ன பண்ண முடியும்? நம்ம இப்படியாப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு தீன்மதி இல்லாதனால குஃபுருஸ்தான் எவ்வளவு சிக்கல் சிரமம் இருக்கட்டும். என்ன இதுக்கெல்லாம் அல்ல ஒரு விடிவு காலம் கொடுப்பான் பாருங்க. இந்தியாவிலதான் பயங்கரமான புரட்சி ஒன்று ஏற்பட போது பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் 16 கோடி மக்களும் இஸ்லாத்தை தழுவுகின்ற நாளுக்காக காத்துக் கொண்டிருங்கள், வெகு விரைவில் பாருங்க. அப்புறம் அதுல பாருங்க, சரி ஒரு நாளைக்கு பிரதமர் கொண்டாட்டி இஸ்லாம் ஆயிடுவான், கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான். திடீர்னு ஆயிட்டான்னா தெரியும் கதை. அப்போ இவர்கள்லாம் நம்ம ஒரு பிரதமர் இல்ல, சிங்கப்பூர் பிரதமர் அஜா பாருங்க, அது மாதிரி ஒரு செய்தி வரும் வந்து. நான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு வந்தோம்னா அவங்க சொல்லிட்டாங்க, இந்த உயிர் செல்லாதுன்னு நான் எழுதுனா எல்லா உயிரும் செல்லாம போயிடும். லீகல் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாது, பட் நேச்சுரல் ஜஸ்டிஸும் கொடுக்க முடியாது. காரணம், நாங்க டிஃபிகல்ட்ல மாட்டிட்டோம், கேஸ் தள்ள முடியாது. எம்எல்ஏக்கள்கிட்ட மனு கொடுத்தான் பொலிட்டிக்கல், அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்தான் அபிஷியல், நீதிமன்றத்தில் போய் தோத்து போனா ஜுடிஷியல். இந்த மூணு வழியிலையும் நீங்க ஜெயிக்க முடியலன்னா தற்கொலை தான் இந்த நாட்டில் பண்ணிக்கலாம்.
கேஸ் தோத்தன உடனே அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சோர்ந்து போயிட்டாங்க. எங்கிட்ட வந்து என்னங்க பாவா, எங்க 800 பேர் வாழ்க்கையும் இப்படி சீரழிய வேண்டிதானா? கிராமமே மாத்திரத்துக்கு எங்கேயாவது புறம்போக்கு நிலம் கிடைக்குமா? அரிஜ வந்து குடி போட்டா குடிசை போட்டா விடுவாங்களா? எவன்டா சொன்னா உன் எல்லாம் அரிஜன்? மகாத்மா காந்தி 21 முறை உண்ணாவிரதம் இருந்தவனை அம்பேத்கர் கேட்கிறார், ஒரு முறையாவது தீண்டத்தகாதவர்களுக்காக தீண்டாமையை ஒழிப்பதற்காக இருந்தாயா எம் கே காந்தி? அட துரோகி, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று, ஆதி திராவிடன் என்று, அரிஜன் என்று பெயர் சூட்டி அவனை இன்னும் அப்புறப்படுத்தி வைத்தது இந்த மகாத்மா காந்தி என்ற அரசியல். ரெண்டு பொய் பேசியிருக்கான் வாழ்க்கை சரித்திரத்தில். நான் சொல்ல அம்பேத்கர் இந்தியாவில் அரசியல் அமைப்பை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல. ஐ எம் ஃபீலிங் சாரின்னு சொல்லிட்டார் அம்பேத்கர். ஆமா, மகாத்மா காந்தி எந்த காலத்திலையும் தீண்டாமை எழுத்து போராடல. நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்க தீண்டத்தகாதவன், தாழ்த்தப்பட்டவன், அரிஜனன் இருந்தாலும் அவனை எவன் ஒருவன் மதத்தின் அடிப்படையில் தீண்டத்தகாதவன், அரிஜன் அப்படி என்று சொன்னால் உடனே ஆட்களை எடுத்து சென்று அந்த இடத்திலே சட்டத்தின் சமநிதியை நான் வாங்கி கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன். இது பல அரிஜன தலைவர்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு உயிர் இஸ்லாமியர்கள் என்றால் இன்னொரு உயிர் இந்த இடிநிலைக்கு தள்ளப்பட்டவர்கள். இவர் ரெண்டு என்னோட ரெண்டு கண்ணு மாதிரி. அப்புறம் இது தள்ளி தள்ளி போட்ட சரின்னு வந்தானுங்க, மன சோந்துட்டானுங்க. கவலைப்படாதீங்கன்னா ஏதோ ஒரு வழி கண்டுபிடிக்கிறான். அப்படியே மெரினா பீச்ல உட்காந்துட்டே இருந்தேன். உயிர வாங்கி படிச்சு பார்த்தேன். சரி, இது வந்து ஈண்டத்தகாதவன், கீழ் ஜாதிக்காரன் தான்டா குளிக்க வேணாம் குளிக்க வேணாம் இருக்கான். எல்லாம் ராத்திரி ஒரு ராத்திரியா இஸ்லாம் ஆயிருக்கிறான். அந்த கிராமத்தை பூரா இஸ்லாம் பண்ணிவிட்டு கிணத்துல இறங்கி தண்ணி எல்லாம் எடுத்தோம். ஏவன் தான் எங்களை தீண்டத்தகாதவன்? இனி எவனா செட்டி போய் சொன்னீங்க, கட்டி வச்சு வீச்சு போடுவோம் எங்களை கீழ் ஜாதிக்காரன். யாரா போய் சால கொடுத்து உட்காந்துட்டோம். ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சுட்டா இன்னும் ஓலை கொடுத்தான். அரபு நாட்டுல இருந்து பணம் வந்துச்சு அது இதுங்கிறானுங்க. இனிமேல் அரபு நாட்டிலிருந்து பணத்தை பெற்றுத்தான் சேருவோம். வர்ற வழிய கஸ்டம்ஸ் ஆபீசர் லஞ்சம் வாங்க குறிப்பிட்டு இவனுக்கு முடிவு நான் கடத்தான் செய்வேன். போற நீயும் ஜலஞ்சு தர மாட்டீங்களே, அவனும் ஜாகிரத பார்த்து என்னால் இருக்க முடியாது. அதுக்காக கடத்தல் உன் நாட்டில் குற்றம் என்றால் என் மார்க்க திட்டப்படி கடத்தல் குற்றம் இல்லை. ஏன்னா என் உழைப்பு இருக்கு, என்னோட ரிஸ்க் இருக்கு, அதுல அனாமத்தை வர்றதில்லை. ஆனா நான் கடத்தல் பண்றதில்ல. எனக்கு எப்படியோ காசு வருது. நான் இஸ்லாம் ஆக்குவேன். காசை கொடுத்துதான் இஸ்லாம் ஆக்குறேன். இஸ்லாம் ஆனவன காசு கொடுக்குறேன். அது சத்தியம். அதுவும் என் திருக்குறான் மீது ஆணை. கோர்ட்ல கூட நான் மாற்றி சொல்ல மாட்டேன். என்னுடைய இன சகோதரனாகிவிட்டார். அவனுக்கு என் உடல் பொருள் ஆதி அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டி என்னுடைய ஆண்டவன் சொல்லிவிட்டான். அதனால் அதை மாற்றக்கூட சக்தி எந்த நீதிபதிக்கும் கிடையாது, இந்திய சாசன சட்டங்களில் கிடையாது, இந்திய குற்றவியல் தண்டனைவியல் சட்டங்கள் எந்த சட்டத்தில் சொல்லி இருக்கிறது அப்படி செய்யக்கூடாது என்று சொல். பணத்தை கொடுத்து ஒருவனுக்கு இஸ்லாம் ஆக்கினால்தான் மதமாற்றம் செய்தால் குற்றம். ஆனால் மதம் மாறி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லா, ஆண்டவன் ஒருவன் தான், அவனின் இறுதி தூதுவர் முஹம்மது நபிகள் தான் என்று எவன் சொன்னாலும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எவன் சொன்னாலும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தவனாக இருந்தாலும் தீண்டத்தகாதவனாக எவன் சொன்னாலும், அவனுக்காக எங்கள் உடல் பொருள் ஆதி அனைத்தையும் நாங்கள் அர்ப்பணிப்போம். முடிஞ்சா என் பொண்டாட்டி எனக்கு இருந்தா, ரெண்டு பொண்டாட்டி இருந்தா ஒரு பொண்டாட்டியில டைவர்ஸ் பண்ணி கூட கட்டி கொடுப்பான். உலகத்திலேயே அற்புதமானவள், பாதுகாக்கப்பட வேண்டியவள் மனைவி. அவளை கூட தியாகம் செஞ்சு காட்டிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய நெறிதான். கிடைச்சது அரிதான ஒன்று. எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருந்தா, ஒரு பொண்டாட்டி இருந்துச்சாலும் அதையும் ஒரு தாழ்த்தப்பட்டவனு கொடுக்கணும்னா உடனே அன்போடு தலா செஞ்சு அவனுக்கு கொடுத்துருவேன். ஏன் நம்ம ஏன் சகாதியா இருக்கக்கூடாது? சகாதியை விட நாம் உயர்ந்தவர்கள் தெரியுமா? ரசூல்லாவே சொல்லியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு யாராவது நாளைக்கு ட்விஸ்ட் பண்ணி பேசாதீங்க. ரசூல்லாவே சொல்லியிருக்காங்க, என்னுடைய உம்மத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒரு யூத குல நபிக்கு சமமானவர்கள். ஆக ஒரு யூத நபிக்கு சமமான அந்தஸ்தில் என்ன என்னுடைய பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து விட்டு சென்ற போது நான் எவனுக்கு தலை வணங்க வேண்டும்? ஏன் தலை வணங்க வேண்டும்? ஏன் தவறு செய்ய வேண்டும்?
நான் ஒரு யூதகுலி நபிக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் சமமானவனாக கருதவே. நான் கருதுறேன், நீ கருதுறியோ என்னமோ எனக்கு தெரியாது. என்னுடைய உம்மத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒரு யூத குலத்தின் நபிக்கு சமமானவர், ப்ராஃபட் ஆஃப் ஜூ. அதனால நான் என்னை ஒரு யூத குல நபியா நினைச்சுக்கிறேன். நான் ஒரு நபி மாதிரி தான் நடக்கிறது. எங்கேயும் நடு ரோட்ல போவேன், தொப்பி போட்டுக்குவேன். ஏன் அரபு நாட்டுல முஸ்லீமா வாழ்றோம்? நானும் முந்தையெல்லாம் நீங்க அரபு நாட்டுக்கு நான் போகாதுக்கு முன்னெல்லாம் நீங்க போகும்போது கேவலமா பார்த்தேன். இப்ப எல்லாம் கிங் பகதியே வச்சுட்டு டிவி இன்டர்வியூலே கேட்டேன். ரியாதுக்கு போனவங்க பாத்துருக்கீங்க. என்னையா நினைச்சிட்டு இருக்கிற? ஒரு மாதிரி இஸ்லாமான நாட்டுல முஸ்லீமா நடந்துட்டு இருக்கோம் நினைச்சிருக்கியா? 90% புத்துக்கள் நிறைந்த குஃபர் தானே என்னுடைய மார்க்கம். உயர்வானது, தெளிவானது, நேரானது, சீரானது என்று குரல் கொடுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் அல்லாவின் கண்களுக்கு உகந்தவர்களை தவிர நீங்கள் எல்லாம் அல்ல. நீ இஸ்லாமான நாட்டின் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நின்றுட்டு பேசுற. நாங்க பாதுகாப்பே அற்ற ஒரு பரிதாபமான நிலையில் இருந்து கொண்டு தொப்பி இதெல்லாம் போட்டு சுத்தர வைத்தா லவ் லெட்டர் எழுதிட்டு அழகா ஸ்கூட்டர்ல கேர்ள் ஃபிரெண்டோட சுத்தர வயசுல நான் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? ஏ இது நிழல் தரும் மரம், சில நாள் வாழ போற, நாளைக்கோ இன்னைக்கோ எங்கேயோ சுட்டுட்டான். யார சுட்டாருன்னு அல்லம்பு இல்ல, விடு கூட்டம் பேசிட்டு போனோம். ரைட், நாளைக்கு அல்லாட போய் என்னடா இன்னொரு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்தீங்கன்னா அந்த பெண்ணகரத்துல இருக்கோம்ல இஸ்லாமாக்கிட்டு வந்திருப்பனே அப்படி சொல்லியிருக்கேன். இப்பவும் யோசிச்சுக்கேன். சரி, நம்ம தான் இந்த கோபாலப்பட்டினம் முஸ்லீம்கள்ட்ட சொல்லிட்டோமே, பாபா தான் சொல்லியிருக்காரு 500 ரூபாய் செலவு பண்ண சொல்லி ஒரு காபிய ஒரு ஒரு காபியரை இஸ்லாமாக்க அப்படின்னு நீங்கெல்லாம் நான் மொத்தம் பண்ண 500 ரூபாய் ஒருத்தனை இஸ்லாமாக்க செலவு பண்ண மாட்டீங்களா அல்லாவுக்காக சொல்லுங்க. ஆயிலையே கொடுக்க வேணும். அதனால வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு குடும்பத்தினரும் முதல்ல ஒரு 500 ரூபாய் கட்டி மூட்டையில் வச்சுக்கோங்க. தாழ்த்தப்பட்டவங்க, இன்னும் யாராவது மார்க்கம் தெரியாதவங்க, நசுக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க வந்தா அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து போதிச்சு 500 ரூபாய் கொடுத்து போதிக்காங்க. போதிச்சு களிமா சொன்னோன்னு அவனுக்கு சுண்ணத்தெல்லாம் பண்றது செலவு பணத்தை கொடுத்து வச்சுக்கோங்க. களிமா சொன்னவன அவன் நம்ம போல்டுக்குள்ள வந்துடுறான். அப்புறம் அவனுக்கு எவனா பயப்படே செய்யாது. உங்களால அல்லாவுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா உன் ஆயுள்ல ஒருத்தனையாவது இஸ்லாம் அப்படி உறுதி எடுத்துக்கொள். இந்த நாட்டையே புத்துகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். இந்த கொடுமையிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும். காரணம் நாம் தான் செய்ய வேண்டும். காரணம் நாம் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த மதமும் இந்த மூடப்பழக்கம் ஆரிய நாட்டிலிருந்து வந்தது, மத்திய ஆசிய தரைக்கடையிலிருந்து வந்தது இந்து மதம். அந்த இந்து மதத்தின் முடை நாற்றங்களை ஒழிப்பதற்கு முஸ்லிமுக்கு உரிமை உண்டு உண்டு உண்டு. இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, வேற யாருக்கும் முடியாது. நம்மனாலதான் முடியும். சாந்தி, சமத்துவம், சகோதரத்துவம். நான் என்ன பண்ணுவேன்? சக்கரை எல்லாம் கூப்பிடுவேன். அவன் வாயில போய் தண்ணி, என் வாயில போய் தண்ணி. தண்ணி சாராயம் நினைச்சாத பச்சு தண்ணி ரெண்டி அவன் வாயில ஊத்தி விட்டு அப்புறம் ஊத்துவேன். பர்றா, நான் அவனு ஒரே டம்ளர்ல குடிச்சோம். இத சங்கராச்சாரியார் செய்வானாடான்னு கேட்பான். செய்ய மாட்டான். சங்கராச்சாரியாச்சே போவான். டேய் வாடா, காஞ்சி காமாட்சியம்மன் கோயில போய் நிப்போம். அந்த மாலை உங்களுக்கு விழுங்கா எங்களுக்கு விழுங்கா பாக்கலாம். என்ன ஜின்னு சொன்னா எத்தனையோ ரகமானி ஜின்னு இருக்கு. சொன்னா தூக்கி வந்து போட்டுரு. இவன் கேட்டா சித்து வேலை என்ன, ஒரு கறிக்கு விட்டுதான் பாருங்க. என் பள்ளி பாபா கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுன்னு மணியன் ஒருத்தர் கேட்ட உடனே அவன் சொல்ற அவன் சித்து வேலை. அப்போ சாமி சித்து வேலைக்கு பயந்துடா வாடா. அவன் சாமி முன்னுக்கே போய் நிற்போம். சந்திராச்சாரியா இந்த பக்கம் நிக்கட்டும், நான் இந்த பக்கம் நிக்கிறேன். அந்த மாலை எங்களுக்கு வந்து வந்துட்டா எங்க கூட நீ கழுவணும். உங்க இடத்துல வந்துட்டா உங்க கூட நான் கழுவணும். பந்தயம் வரமாட்டேன். இதை யாரு வேணா போலீஸ் அதிகாரிகள் இருந்தீங்கன்னா கூட சங்கராச்சாரியார் கேளுங்க. பழனிமாவன் ஒரு குழுக்க அப்படி பேசிடுச்சிருந்தா நீ வாயாய மானமே போகுதுன்னு கூப்பிடு. வரலையா அவனை தூக்கி எறிஞ்சிட்டு. ஆமா, இது டைரக்டர் ஜெனரலா இருக்கட்டும், இந்திரா காந்தி மகனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், இது ஒரு சேலஞ்ச். இதை நான் என்னைக்கு செஞ்சு காட்ட தயாரா இருக்கிறேன். எந்த இடத்திலும் தயவு செய்து என் இனம் அல்லாத என் மொழி சகோதரர்கள் இருந்தால், எங்களுடைய சகோதரர்களே, உங்களை ஏமாற்றி பிழைக்கின்ற இந்த இந்து மதவாதிகளில் இருந்து நீங்கள் விடுபடுங்கள். உங்களுக்கு சமாந்தஸ்து கிடையாது. அந்த மதத்தில் உங்களை சூத்திரன் தீண்டத்தகாதவன் என்று சொல்லுகிறார். உன் தாயின் கற்பையே விலை பேசுகிறார். ஒத்துக்கொள்ளாதே, ஏற்றுக்கொள்ளாதே. உனக்கு தகுந்த மார்க்கம், நேரான வழி, சீரான வழி இஸ்லாம் ஒன்றுதான் சகோதரர்களே. இதை மறுக்கின்ற தகுதி எந்த இந்து சாமியாருக்கும் இதுவரை இல்லை தோழர்களே. இது நான் பேசுகின்ற 1500வது கூட்டம் சகோதரர்களே. இந்த கூட்டத்தை உங்களுடைய ஜெகத் குருக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் சகோதரர்களே.
ஒருத்தனும் இதுவரை பதில் சொல்லவில்லை. இல்லனா உன் வேத புத்தகத்தையும் என் வேத வேத புத்தகத்தையும் கொண்டு வா, இப்பவே கொளுத்துவோம். எது எரியுதோ அதை நம்ம தூக்கி வீசிடுவோம். அதுக்கும் அல்ல, நான் கத்தி கத்தி ஓஞ்சு போயிட்டு சரி நாசமா போட்டுன்னு அவங்களே கூட்டிக்கிட்டு அரிஜனங்களே கூட்டிட்டு கோயிலுக்குள்ள போவேன். விட மாட்டேன்ட்டானா அதே கூட்டம் வெளியே வச்சு களிமா சொல்லி கொடுத்துருவேன். சரி, அப்ப அந்த தாழ்த்தப்பட்டவங்க இஸ்லாம் ஆயிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு யாரோ ஒரு பத்திரிகைக்காரங்க, நம்ம இஸ்லாம் பத்திரிகைக்காரங்க போட்டிருக்காங்க, திடீர்னு கவர்மெண்ட்ல கத்தி குய்யா முறையான சாந்தியாருங்க 200,000 பேர் அங்க வந்துட்டானுங்க. கலர் கலரா, ஒருத்தன் காவி, ஒருத்தன் மஞ்ச, ஐயோ மொட்டை அடிச்சு, ஒருத்தன் கொட்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தன் பட்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தன் இந்த கூட்டத்துல பேசுறதா இருந்த ஆதீனம் கூட அங்க வந்துட்டாரு. ஏன்னா இவ ஒரு சின்ன வழக்கினா இருக்கிறதுனால இந்த ஊரோட பேர் சொல்ல முடியாம இருக்காங்க. வந்த உடனே இவன் அந்த ஜனங்கள்லாம் பயந்து எனக்கு சொல்லிச்சு. அப்போ நான் உடனே அங்க ஒரு 10 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு போயிட்டேன். போய் உட்காந்து பாக்கிறேன்ட்டா ஊரெல்லாம் விளக்கு போட்ட ஆளே இல்லாத இடத்துல ரோட போட்டுட்டாங்க. முதலமைச்சர் தொப்பி அப்ப இருந்தா அந்த லூஸ் வந்து கத்துது, அரபு நாட்டு பணம் வந்துருச்சு. அப்ப கோடு ஒண்ணு போட்டு டிஜிபி எல்லாம் அந்த பக்கம் இருந்துட்டாரு, நாங்களாம் இந்த பக்கம் இருந்துட்டோம். அவங்க இந்த கோட்டை தாண்டி இங்க வரக்கூடாது, நாங்க இந்த கோட்டை தாண்டி அங்க போகக்கூடாது. அவங்க எதுனாலும் அங்கிருந்தே பேசிக்கணும், நிருபர்கள் வந்தா பேச்சு எடுக்கணும். கடைசியில அரபு நாட்டு பணம் வரலன்னு தீர்ப்பு எழுதிட்டாங்க. அந்த நேரத்தில் சாமியார் எல்லாம் வந்த நாங்க பரிதாம உட்கார்ந்துருந்தோம். 3 நாள் சில நேரம் சாப்பாடு கூட இல்லை, கள்ள உருண்டி எல்லாம் தின்னுட்டு இருந்தோம். எல்லா முஸ்லீமும் பெருமைப்பட்டார்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டு. ஆனால் எந்த முஸ்லீமாவது வந்து எங்களுக்கு உதவிக்கு வந்தீங்களா? யாருமே வரல, எத்தி மாதிரி உட்கார்ந்துருந்தோம். அல்லா ஒருத்தன் தான் உதவி. கொஞ்சம் பேர் நீங்களும் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷம். கூட்டே சேராத இந்துக்கள்லாம் கூடனா நீங்க ஏத்தா. ஒவ்வொரு முஸ்லீமும் உலகம் எங்கும் அந்த ஒரு சிறு கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சியை கண்டு பெருமையுற்றுவீர்கள், சீற்றிக் கொண்டீர்கள். ஆனா உதவலான்னு தோணுச்சா சகோதரர்களே? எங்க போயிட்டீங்க நீங்க எல்லாம்? கியாமத்துன்னு ஒண்ணு உங்களுக்கு கிடையாதா? இருக்குதா? ஒருத்தன் வல்ல எப்படியோ சமாளிச்சு நிற்கும் போது, யார தலைவரா இந்து மதத்தில் தேர்ந்தெடுக்கலாம் போது, தருமபுர ஆதீனத்தை தொப்பி சொல்ல அதை வீரப்பன் முன்மொழிய உடனே மதுரை ஆதீனத்துக்கு கோபம் வந்து 2 வேலை அடிச்சுக்க போய் தூக்கி வீசி போதா இவர் எங்க வளைப்புகள் வந்து விழுந்தார். அன்னைக்கு தண்ணி தொழிச்சு விட்டேன். வெளியே போனவர் சொன்னார், உலகமே ஒரு நாள் இஸ்லாம் ஆகுங்க. எப்படி? அதுக்கப்புறம் அவனுக்கு கூட்டம் போறதை விட்டாரு. இப்ப எவனும் போறது இல்லை. ஆனா இன்னும் சாலை கொடுத்துதான் இருக்கு. நான் அதை மாளிகையா கட்டிடுவேன். ஆனா பார்க்கலாம் எத்தனை முஸ்லீம் மணியாடு அனுப்பிச்சு அங்க போய் அந்த பள்ளியை உருவாகுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க எங்க உழைப்பிலே கட்டுறோம். வெரி குட். ஒரு உதாரணம் புதுசாக புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவன் இன்னொருத்த கையை எதிர்பார்க்காமல் நின்று காட்டுகிறான். வெரி குட். நீங்க சரித்திரத்தில் ஒரு நல்ல இடத்தை பெறுவீர்கள். அல்லாஹ்வின் கண்களுக்கு ஒளிவிடக்கூடிய இடமாக, ரஹமத் பெற்ற நகராக நீங்கள் என்றும் இருப்பீர்கள் என்று வாழ்த்துட்டு அவங்க சொந்த முயற்சியிலே அந்த பள்ளியாக நீங்க காலனா உதவ வேண்டாம். இனி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தா தயவு செஞ்சு போகாம இருக்காதிங்க. சும்மாவா செலவு பண்ணி போய் அவங்களுக்கு கலாஞ்சலி கட்டி குடிச்சுவாங்க. ஏன்னா அன்னைக்கு எத்தி மாறி இருந்தது. 18 கோடி முஸ்லீம்கள், 20 கோடி முஸ்லீம்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒரு ஆதரவு தெரிவித்து நாலு கூட்டம் வரலையே. அவனுக்கு கோடி கோடியா புத்துகளை வணங்குறவன் வந்தானே. ஆனா நாங்க சிறுபான்மையினராக இருந்தும் எழுச்சி விட்டு நின்றோம், வீரமா வெற்றி பெற்றோம். இப்போ அதுக்கப்புறம் 240 கிராமத்தை இஸ்லாம் ஆக்கியிருப்பான். எவனு வாய் இவரை முடிச்சு தொடர்றது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் தெரியப்படுத்திடுவான், டேய் இவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, உடனே போய் தீத்துரு. இல்ல நாளைக்கு அங்க வந்து கத்திட்டு இருக்காரு, அந்த கிராமத்துல வந்து கத்திட்டு இருக்காரு, போன தடவை கத்துற மாதிரி கத்திட்டு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இப்ப கவர்மெண்ட்டுக்கே நோட்டீஸ் கொடுக்குறோம். நாங்க 2000 பேர் வர்ற, 6000 பேர் வர்ற பெண்ணகரத்துல 25 கிலோமீட்டர் புறம் தருமபுரி பெண்ணகரத்துல இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். சர்க்காரோட கவனத்துக்கு தந்தியெல்லாம் கொடுத்துறோம், கலெக்டர்லாம் மனு கொடுத்துறோம், பேர் அட்ரஸ் முன்னாடியே கொடுத்துறோம். அவன் இஸ்லாத்து வந்ததுக்கு அப்புறம் பேட்டி கட்டி நெடுக்க வந்த சாவடி போடுவான். முதல்ல 3 மாசத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துறேன், போய் பாத்துக்கோங்க. என்னோட கடமை மாத்திரம். உலகம் எங்கும் இதுவரை என் வயசுல 6.5 லட்சம் பேருக்கு மேல இஸ்லாம் ஆயிருக்கு. கொஞ்சம் நீங்களும் என்ன அளவுக்கு பண்ண முடியலனாலும் உங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்லீஸ்ட் பண்ண பாருங்க. முடியலனா மனசுலவாவது நினைங்க. அதுவும் முடியலையா, ஒரு அளவுக்காவது உங்களை நீங்களே இஸ்லாமியர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேரன் இமாம் ஹசனார் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அவருடைய மனைவி, விதவையா இருந்த மனைவி தன் மகன் காசிமோடு சொல்லியதை கெய்ரோ யூனிவர்சிட்டியில் பாடப்புத்தகமாக வைத்திருக்கிறார்கள். பார்த்தா நம்மள பள்ளிவாசல் எல்லாம் பேசாத அரசியல்ங்கிறான்,
இவன் காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி ஜனகல்யாண் இயக்கத்தை ஜனசக்கரான்னு மாத்தி திருப்பதி கோயில் வச்சு அரசியல் அமைப்பா மாத்தியிருக்கான். அவன் அரெஸ்ட் பண்ணல, ஆர்டினன்ஸ் போட்டு இன்னைக்கு ரெண்டு மாசம் ஆச்சு. ஏன் ஜனாதிபதிக்கு வேண்டிய அதனாலதான் நான் பள்ளிவாசல இனிமேல் அரசியல் பேச போறேன், திமுக கொடியேத்த போறேன். ஏன் கட்டாண்டு பாரு, சங்கராச்சாரியார் திருப்பதியில் பேசும்போது அவன் அரெஸ்ட் பண்ணல. எப்பவுமே சட்டத்தை மீறி கொண்டிருக்கின்றவன் இந்த சங்கராச்சாரியார் என்கின்ற மதவெறியன். ஜனகண்டேஸ்வரர் கோயில் சட்டத்தை மீறி குடும்பளவுக்கு விழா பண்ணவன், தேசிய ஆவண காப்பகத்தின் கையில் இருக்க வேண்டியதுல உள்ள பூந்தவன். இவன் எப்பவுமே சட்டத்தை மதித்ததே கிடையாது இந்த சாமியார். ஆனா இவனை ஒரு முறை கூட கை செஞ்சதுல எந்த சட்டத்தையும் மீறாம காலனா குற்றம் கூட செய்யாம இருக்கிற என்ன 64 முறை கைது செஞ்சிருக்கீங்க. நான் பொறுத்து பொறுத்து பார்ப்பேன், பொறுமைக்கு எல்லை இருக்குது. நான் அப்புறம் தீவிரவாதிய மாறி ஏன்னு கேட்ட நீங்க நீ மாத்துறீங்க அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லா தீவிரவாதியா நான் மாற போறேன். என்னென்னமோ பேச வந்து என்ன பேச போட்ட பொறுமையா நிதானமா பேச முடியும். இந்த சிஐடி ஆபீசர் பார்த்தா எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. அவன் ட்ரைனிங்கே கொடுக்கறான், நான் வாயில தான் பேசுறேன். உங்களெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கங்கன்னு சொல்லல நான், ஆனா வாயில பேசுறேன். எனக்கு நானே நீங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்தா எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி பாக்குறேன். அதாவது ட்ரைனிங்கே கொடுத்துட்டு இருக்க அவனையெல்லாம் கைது செய்ய மாட்டேங்கிறான். 2,00,000 முஸ்லிம்களை கொன்றவன் ராஜீவ்காந்தி, கொலைகாரன் ராஜீவ்காந்தி. பழிக்கு பழி முஸ்லிம்கள் எடுக்க நினைத்தால் நிலைமை வேறாகிவிடும் ராஜீவ்காந்தி அவர்களே. நல்ல வேலை நான் ரியாதுல பார்த்தா நான் சொல்றது பொய்யல்ல. ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அப்புறம் நான் 200 மில்லியன் ரியால் கொண்டு போய் அவர் கையில கொடுத்து வந்தேன். எவ்வளவு? 200 மில்லியன் ரியால். அதுல ஜனாதிபதி ஜெயவர்தனா பார்த்து உடனே நிறுத்தின முஸ்லிம்களுக்கு இடர்பாடு வராங்க. எந்த தலைவனும் போல சில தலைவர்கள் அங்க வசூலே பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இலங்கையில் இந்தியாவில் இருந்து ஜாஃப்னா யாழ்ப்பாண வரை சென்று பார்த்தவன் நான் ஒருவன் மட்டுமே. வேற எவனும் போல போனா பாம் பண்ணிடுவான், ஒண்ணு டெரரிஸ்ட் பண்ணிடுவான், இல்லன்னா தீவிரவாதி தமிழ் தீவிரம் மிலிட்டன் பண்ணிடுவான், இல்லன்னா சிங்கள வீரர் சுற்றுவான். நான் 3 பேரையும் சரி பண்ணி போனேன். எது மூலமா? ரபீத் அல் இஸ்லாம் மூலமா. வானியல் உதவி எடுத்துட்டு போனேன், வேர்ல்ட் முஸ்லிம் யூத் அசோசியேஷன். அப்புறம் எல்லாம் இப்போ நம்ம கிட்டனா இலங்கையில முஸ்லிம்கள்ட்டனா சோபஸ்டிகேட்டட் வெப்பன் இருக்கு. சோபஸ்டிகேட்டட்னா நவீனப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் முஸ்லீம்கள் கையில் இருக்கனால இப்ப முஸ்லீம்கள் அவள் அழிவில்லை. இனி நம்ம வீடெல்லாம் கட்டிக்கலாம், பாதுகாப்பு பண்ணிக்கலாம். இந்த 3 வருஷம் அவன் கட்டி முடியும். பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் கால் இல்லாம கை இல்லாம அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கை இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்க. இனி வாழ்க்கை போனது போனது தானே பாதிங்களா? எங்களுக்கு அந்த அது நடக்கிறது மொழி பிரச்சனை. முஸ்லீம்களுக்கு மொழிக்கு சம்பந்தமே இல்லை. அங்க தமிழ் பேசுற முஸ்லீம் இருக்கா, சிங்களம் பேசுற முஸ்லீம் இருக்கா? நாம மொழிக்கு அப்பால் பட்டு நடுநிலைமை வகிப்போம். நம்ம யாருக்கு பேசுறது? இந்தியாவில் மட்டும் 70-90 வகையான மொழி பேசுகின்ற முஸ்லீம்கள் வாழ்கிறோம். உலகம் எங்கும் 3,000 மொழி பேசுகின்ற முஸ்லீம்கள் அங்கு கலந்து கொள்ளும். அதனால் முஸ்லீம்களே எத்தனையோ கொடுமைகளுக்கு அகலுள் வைத்தினரே ஆளான போதும் தீன் மார்க்கத்தை அவர்கள் இழக்கவில்லை, அல்லாவிடம் முகம் துணிக்கவில்லை. மறந்து விடாதீர்கள், நாளைக்கு தியாகத்தென்னும் அருமை நாளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பதல்ல கேள்வி அல்ல, எத்தனை தியாகம் செய்தீர்கள் என்ற தியாக கணக்கோடு வார இன்றே நீங்கள் தியாகம் புரிவீர்கள் என்று கேட்டு என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.